அந்த நாளிலும் நான் துதிப்பதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் என் உள்ளத்திலே ஒரு பாரத்தை கொடுத்தார். அதாவது 147வது சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 147 முதல் வசனம். கடைசி பாகம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லலாமா? துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இவ்வளவு சத்தம் தானா? சத்தமா சொல்லுங்களேன். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அது இன்பமானது. இன்பம்னா எல்லாருக்கும் அது பிரியம் இல்லையா? இன்பமா இருக்கிறது, சந்தோஷம், சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள். இன்பம், இன்பம் சாதாரணமாக உலகத்துல கிடைக்கிறது அல்ல, கத்தடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பாக்கியமான அனுபவம் இன்பம். இந்த இன்பம் எப்படி உண்டாகிறது என்றால் துதிக்கும் போது கிடைக்கிறது. யாரை துதிக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறோம். பரலோக தேவனை துதிக்கிறோம். தேவாதி தேவனை துதிக்கிறோம். உன்னதமான கர்த்தரை துதிக்கிறோம். துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே, மனதிலே நல்ல ஒரு இன்பம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பதிலே குறைவுபடும் போது சத்துரு மேற்கொண்டு விடுகிறான். துதித்தலே குறைவுபடும் போது துக்கம் வார அமிழ்த்தி போடுகிறது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஆகையினாலே எப்போதும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும், எதற்காக துதிக்க வேண்டும், காரணம் என்னவென்றால் நம்ம முதல்ல நினைப்போம், கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், ஜெபத்தையெல்லாம் கேட்டார், ஆகையினாலே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று முதல் கட்டமாக நாம் சொல்லிவிடுவோம். அப்படித்தான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், ஆகையினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் இந்த காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அவர் எனக்கு உதவி செய்தார். பணத்தை கேட்டேன், பணத்தை தந்தார். வயலை கேட்டேன், வயலை தந்தார். சொத்து சுகங்களை கேட்டேன், அதை தந்தார், இதை தந்தார் என்று சொல்லி நாம் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தருக்கு சோத்திர பலிகளை சொல்லி செலுத்தும்படியாக முன் வருகிறோம். ஆனால் நான் முக்கியமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அது தேவாதி தேவன், மகத்துவமான தேவன், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அதில் நீங்கள் ஒரு வசனத்தை படியுங்கள், அப்போது அது நன்றாக புரிந்து கொள்ளும். சங்கீதங்களின் புஸ்தகம் 106:48. சங்கீதம் 106:48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன், ஹல்லேலூயா என்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் அனாதியாய் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அனாதி, ஆதி என்றால் அவருக்கு துவக்கம் இருக்கிறது, ஆனால் அனாதி என்று சொல்லும் போது துவக்கமே இல்லை. அவர் எப்போதும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரா இருக்கிறார், மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறார், கனத்துக்கு பாத்திரரா இருக்கிறார், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவர். ஆகையினாலே நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவருக்கே சகல துதியும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:1-4 நாம் படிப்போமானால் எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். என்றாலும் நான் அதுல ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனம் எப்படிப்பட்டது? உயரமானது, உன்னதமானது. உயரமாகவும் இருக்கிறார், இருக்கிறது அந்த சிங்காசனம் உன்னதமான சிங்காசனமாக இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறது மட்டுமல்ல, அவரை சுற்று சூழ சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று கொண்டிருக்கிறார். சேராபீன்கள்னா ஒரு அந்த தூதர்கள்ல முக்கியமான
ஆவீன்கள் அவர்கள் அவருக்கு மேலாக நின்று கொண்டிருந்து இருக்கிறார்கள். அவர் நின்று கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஆறு ஆறு சட்டைகள் இருந்தன. ரெண்டு சட்டைகளால பறந்தாங்க, ரெண்டு சட்டைகளால முகத்தை மூடினார்கள், ரெண்டு சட்டைகளினாலே கால்களை மூடிக்கொண்டார்கள். நம்ம போல முகத்தை பார்த்து, தேவனுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு துதிக்க முடியாது. ஆகையினாலே அவர்கள் சட்டைகளாலே தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். ஏன்னா தேவன் அவ்வளவு பயங்கரமானவர், அவர் மகத்துவமானவர், உன்னதமானவர். அப்படி அந்த பெரிய தேவனை துதிப்பதற்கு இந்த சேராபீன்களுக்கு முகத்தை திறந்து வைத்து பார்த்து துதிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மண்ணான மனுஷர்களாகிய நம்மை கர்த்தர் மீட்டு கொண்டபடியினாலே, அவர் ரட்சித்தபடியினாலே, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டபடியினாலே நாம் முகத்தை பார்த்து அவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா! இந்த பெரிய பாக்கியம் தூதர்களுக்கு கூட கிடைக்கப்படவில்லை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படியானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம், எவ்வளவு கருத்தாக அவரை துதிக்க வேண்டும், எவ்வளவு மகிமையோடு, எவ்வளவு பரிசுத்தோடு அவருடைய முகத்தை பார்க்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! இப்ப பாருங்க, இந்த காரியத்துக்குள்ள வருவோம். அவர் அந்த சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று முகத்தை மூடி கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதித்து கொண்டே இருக்கிறார். ஓய்வில்லாமல் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அது மட்டுமல்ல, அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் அவர்கள் பார்த்து கொண்டு, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அப்படியாய் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பரலோகத்திலே தேவனுக்கு எப்போதும் ஓய்வில்லாமல் துதி ஸ்தோத்திரம் அவருக்கு கனத்தையும் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் தூதர் கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா! இங்க இல்லையா? பரலோகமே உங்களுக்கு தென்படவில்லையா? பரலோகத்தை பற்றி ஒரு மகிழ்ச்சி வரவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பரலோகத்துல கொஞ்ச நேரம் அப்படி போய் இருங்க, பாப்போம். எல்லாம் சேர்ந்து போய் கர்த்தர் முகத்தை பார்த்து சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து பணிந்து இந்த தூதர்கள் துதிக்கிறது போல நம்ம துதிக்கிறோம் என்ற சிந்தையோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். அவர் துதிக்கி பாத்திரர். சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறார், துதிக்கி பாத்திரராகிய கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் பாருங்க, யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவர் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இன்று நீங்க அடுத்தபடியாக ஏழாம் எட்டாம் வசனத்தை படிங்க. அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆமென். இங்க சொல்லும் போது நான்கு ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கு ஒப்பா இருந்தார், பதுமராகத்துக்கு ஒப்பா இருந்தார். அவருடைய சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள், அதாவது கர்த்தருடைய பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஏராளமான பரிசுத்தவான்கள் தூதர் கூட்டம் நின்று கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுகிற அந்த நான்கு ஜீவன்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அதுக்கு ஒரு இந்த இடையில ரெஸ்ட் என்பதே கிடையாது. அங்க வாயினால சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ராத்திரியிலும் பகலிலுமாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.
இப்படியாய் பரலோகத்திலே ஓய்வில்லாமல் துதியின் சத்தம் தான் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் துதிக்குள்ளேதான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் அவர் இந்த தூதர் கூட்டத்தின் துதியையும் பரிசுத்தவான்களின் துதியையும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே சந்தோஷமாக இருக்கிறார். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. நம்ம பல காரியங்களுக்காக ஜபிக்கிறோம், கேட்கிறோம், நம்ம விருப்பத்தை எல்லாம் அவர் இடத்துல சொல்லுகிறோம். ஆனா அவர் முக்கியமா நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் துதிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். அதுல நாம் அதிகமாய் குறைபட்டு போய்விடுகிறோம். துதித்தா கொஞ்சம் நேரம் செலவழிஞ்சு போய்விடும். நம்ம ஜப குறிப்பு ஏராளம் இருக்கிறது, சொல்லி சொல்லி ஜபிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். இல்ல தேவன்ற பிள்ளைகளே, துதிக்க 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 அவரிடத்துல இருந்து தேவ மகிமை இறங்கும், தேவ கிருபை நம்மிடத்துல பெருகும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகையினாலே துதிக்கிறதை விட்டுவிடவே கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த பரிசுத்தர் கூட்டம் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதித்து கொண்டே இருந்தார்கள். அதை தேவன் கவனமாய் கேட்டு அதிலே மகிழ்ந்து பரவசம் அடைந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நம்மையும் மீட்டு கொண்டதின் ஒரு ரகசியம் என்னவென்றால் துதிக்கும்படியாக. ஏசாயாவில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 43:21 வசனம் என்று நினைக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனம், இந்த ஜனம்னு யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் எதற்காக ஏற்படுத்தினார்? எனக்கென்று ஏற்படுத்தினார், தனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவருடைய ஜனம் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய ஜனம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய ஜனம் அவரை போற்றி புகழ வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் அடுத்த வசனம் பார்ப்பீங்கன்னா, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். மனம் எப்படி போயிருச்சு? சலித்து போய்விட்டது. நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை துதிக்கவில்லை, என்னை ஆராதிக்கவில்லை, மனம் சலித்து காணப்படுகிறாய். உன் மனம் எப்படி இருக்கிறது? உன் மனதில் எத்தனை கவலை பாரம் அமிழ்த்தி கொண்டு இருக்கிறது அல்லவா? மனதில் ஒரு தெளிவு இல்லையே, மனதில் ஒரு விடுதலை இல்லையே, பல பாவ பாரங்கள் அமிழ்த்தி போடுகிறது, சில கவலைகள் அமிழ்த்தி போடுகிறது, சில பின்தொடர்ந்து வருகிற பல போராட்டங்கள் அப்படியே அமிழ்த்தி கீழே அமிழ்த்தி போடுகிற. அப்படின்னாலே துதி எழும்ப முடியவில்லை, வாயிலை துதிக்க முடியவில்லை. கர்த்தர் அதை விரும்பவில்லை. அதில் கீழே சொல்லுகிறார், உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். பாருங்க, ஆண்டவர் துக்கத்தோடு சொல்லுகிறார், நீ எனக்கு செலுத்த வேண்டிய கன மகிமை துதி புகழ்ச்சி ஒன்று நீ எனக்கு செலுத்தவில்லை, நீ என்னை துக்கப்படுத்தி விட்டாய் என்று தன்னுடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார். அவர் ஏற்படுத்தினதன் நோக்கம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதித்தலே இன்பமானது, அது ஏற்றது. ஆனா நீ அதை செய்யவில்லையே என்று அவர் வருந்துகிறார். துக்கத்தோடு இந்த காரியத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர், நாம் மீட்கப்பட்ட ஜனம், கண்டிப்பாக அவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அந்த துதியை பற்றி ஏராளம் சொல்லுகிறார். அவர் அனுபவித்த பாடுகளும் அப்படிதான், அவர் அனுபவித்த வேதனைகளும் அவ்வளவுதான். ஆனா அவர் துதிப்பதில் அவர் குறைவு பட்டதே இல்லை. பல குறைகள் வந்தாலும் கர்த்தரை துதிக்கிறது பாடுகிறது அதில் எப்போது அவர் முன்னணியிலே தான் இருப்பார். எப்போது அவருக்கு முதலிடம் தான் துதிப்பதிலே அவர் இருந்த அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது.
அதான் அவர் 40வது சங்கீதத்தில் சொல்லும்போது 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். கடந்த இடம் குழி, பயங்கரமான சேத்துக்குள்ளே கடந்தேன், பாவத்துக்குள்ளே கடந்தேன், குழிக்குள்ளே நான் அமிழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, அவர் நிறுத்தின இடம் எந்த இடம்? கன்மலையின் மேல் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அவர் எங்க நிறுத்தினார்? அடிகளை கன்மலையின் அந்த சேத்துக்குள்ள கடந்த அந்த கால் இப்போது எங்க நிற்கிறது? கண்மலையில. சேத்துக்குள்ள கடந்தா எப்படா அமிழ்ந்து அமிழ்ந்து கீழே போயிடலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கி மூச்சு போடுற மாதிரி ஆயிருமே, இனி நமக்கு சாவுதான் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கத்தை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து இந்த பாவ சேற்றுல இருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து அவர் தூக்கி எடுத்து அவர் அடிகளை எங்க நிறுத்தி வைத்திருக்கிறார்? கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். அலேலூயா, அலேலூயா. கம்பீரமா ஒரு அலேலூயா சொல்லுங்கள். அலேலூயா. ஆமா, இவ்வளவு சத்தத்தை வச்சுட்டு பேசாம இருக்கீங்களே. ஆமேன். இந்த எனக்காக சொல்றது இல்ல, நீ யாருக்கு போய் சேருது இந்த சத்தம் எல்லாம்? கர்த்தரை கேட்கிறார், அவருக்காக தான். அப்புறம் அவர் சொல்றார், அடிகளை உறுதிப்படுத்தினது மட்டுமல்ல, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். ஒரு புது பாட்டு வந்தது. என்ன புது பாட்டு? இந்த குழிக்குள்ள கிடக்கும் போது பாட்டு பாட முடியவில்லை. குழிக்குள்ள கிடக்கும் போது ஐயோ ஐயோன்னு தான் கூப்பிட்டுருப்பார். என்னை யாராவது தூக்கி விட முடியாதா? நான் அமிழ்ந்து போறேனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவு வந்து விடுமே, என் ஜீவன் போய் விடுமே என்று அமிழ்ந்து கொண்டிருக்க, அந்த சேத்துக்குள்ள அமிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு வந்து தூக்கி எடுத்தார், மீட்டு கொண்டார், அடிகளை கண்மலையிலே வைத்து விட்டார். இப்போது அவருக்கு அவரை துதிக்கும் புது பாட்டு நாவிலே வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் இதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இப்படி குழிக்குள்ள கடந்த மனுஷன் பாரு, இப்போ வெளியே வந்து கண்மலையிலே நிற்கிறானே, அவன் வெளியே கிடக்கிறான், வெளியே வந்து விட்டானே, யார் இதை தூக்கி விட்டது? யார் இதை இந்த அற்புதம் செய்தது? யார் இவனுக்கு உதவி செய்தது என்று எல்லாரும் கண்டு பயப்படுகிறார்கள். ஆகையினாலே முந்தின நிலைமைக்கும் பிந்தின நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படும் முந்தி நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருந்தது, கேள்விக்குறியா இருந்தது, வேதனைக்குரியதா இருந்தது, அழுகையும் கண்ணீருமா இருந்தது. இப்போது நமக்கு உள்ளத்துல பெரும் மகிழ்ச்சியை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமது தேவனை துதிக்கும் புது பாட்டு, வாயிலே புது பாட்டை தருகிறார். என் ஆவிலே புது பாட்டு என்று ஒரு பாட்டு உண்டல்லவா, ஒரு அடி பாடுவீர்களா? நல்லமா இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆவில் புது பாட்டு, கைகளை தட்டி பாடுங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அற்பாறையிலே உங்கள் அடிகள் உறுதிப்படுத்தப்பட்டதானால் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. நந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சீற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆமென். உயிருள்ள நாள் வரைக்கும் அவரை பாடிக்கொண்டே துதித்து கொண்டே இருக்க வேண்டாதான் நம்முடைய வேலை. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமானது.
இதிலே இன்பமும் ஏற்றமானது. ஏன்னா குழிக்குள்ள இருந்து தூக்கி எடுத்தார். சாவுக்கு இது கிடந்தோம், நரகாக்கினைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தோம். கத்தர் அந்த நரகத்தின் வாயில் இருந்து நம்மை பிடித்து இழுத்து கொண்டு வந்தது ஜீவ பாதையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆகையினாலே துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஏசாயா 35:10 நாம் படிப்போமானால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இந்த பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த களிப்புடன் வருவார்கள்? ஆனந்த களிப்புடன் வருவார்கள். அவர்கள் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோன் என்று சொல்லும் போது கர்த்தருடைய சபையை குறிக்கும், பரலோக சியோனையும் குறிக்கும். ஆகையினாலே சபைக்கு வரும்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சந்தோஷமாய் பாடிக்கொண்டு வர வேண்டும், சந்தோஷமாய் அவரை துதித்து கொண்டே வர வேண்டும். அவர்கள் வாசல்களில் துதியோடு வருவேன், அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வருவேன். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய வாசல்களுக்குள்ளே பிரவேசித்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து துதிக்கிற துணியோடு நாம் இருக்க வேண்டும். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி பாடி மகிழ்ந்து கழிகூர்ந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல அனுபவம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் தோல்விகள் வரும், சில நேரங்கள் குறைவுகள் வரும், பாரங்கள் வரும், அதை அப்படியே மேற்கொண்டு விட வேண்டும். அதுக்கு இடம் கொடுத்து அதை நீடித்திருக்க விடக்கூடாது, அதை ஜெயித்து விட வேண்டும். ஆகையினால நான் எப்போதும் ஒன்று போல இருக்கும்னு சொல்ல மாட்டேன். நம்ம மனுஷராக இருக்கிறோம், பல பாடுகள் வழியாக நடத்தப்படுகிறோம், பல போராட்டங்கள் நமக்கு உண்டு, பல நெருக்கங்கள் பாடுகள் எல்லாம் உண்டு, தெரிந்த காரியம்தான். குடும்பத்திலும் பல போராட்டங்கள் உங்களை வந்து மோதி அடிக்கலாம். அதை நீங்கள் எவ்வளோ வாஞ்சியோடு கேட்கிறீங்களோ அதுக்கு விரோதமாக சத்ரு அந்த சூழ்ச்சியாய் கொண்டு வருவான். ஆனால் அது அதில் நீடித்திருக்க கூடாது, ஜெயம் பெற்று விட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர், ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நம்மை உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாய் நம்முடைய வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆவியானவராய் நமக்குள்ளே தங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆவியானவருடைய உதவியை எப்போதும் நாடிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் இந்த வசனத்தை இன்னொரு விஷயம் கூட படிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அவளை தலையில என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி. கால் எங்க இருக்கிறது? கால் எங்கே நிற்கிறது? கால் எங்கே நிற்கிறது? கன்மலையின் மேல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கன்மலையின் மேல் கால் நிற்கிறது, தலையில் என்ன இருக்கிறது? நித்திய மகிழ்ச்சி. ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். இது பூரணமாய் நம்ம அவரை சந்திக்கிற நேரத்துல, முகமுகமாய் அவரை சந்திக்கிற நேரத்துல நமக்கு இது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி தந்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில இருக்கும் போது இதை அனுபவிக்க வேண்டும், ஆத்மாவில அனுபவிக்க வேண்டும். நான் முதல்ல சொன்னது போல பல நெருக்கங்கள் பாடுகள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் கூட அவற்றின் நடுவிலே அவற்றை ஜெயித்து 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 அவரோடு கூட உல்லாசமாய் நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் வந்து விட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையில இருந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய அடிகள் எப்போதும் கண்மலையிலே நின்று கொண்டிருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நம்முடைய அடிகள் கண்மலையிலே நிற்கிறது, கண்மலையில நிற்கிற அடிகளுக்கு மேலாக தலையின் மேல என்ன இருக்கிறது? நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அநேகர் இதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தருடைய பிள்ளையுடைய முகத்தை பார்த்து அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் பாடி மகிழ்கிறதை பார்த்து அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். நான் ஒரு சாட்சி சொல்ல முடியும். அதாவது ஒரு புது மன தம்பதிகள் ஒரு புதுசாக ஒரு வீட்டில் வாடகைக்கு போனேன். இது முந்தி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்குங்க. அதாவது எனக்கு ஞாபகம் வந்தபடினாலே சொல்லுகிறேன். அவர்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தினமும் என்ன செய்வாங்கன்னா காலையில் எழுந்ததும்
பாட்டல் பாடல்களை பாடி வேத வசனத்தை வாசித்து கர்த்தரை அதிகமாக புகழ்ந்து ஸ்தோத்திரித்து ஜெபிப்பார்கள். இது பக்கத்து வீட்டில் ஒருத்தர், இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த பாட்டு சத்தம் இந்த ஜப சத்தம் எல்லாத்தையும் அவருக்கு உன்னிப்பாக கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஏதோ தகராறு வந்துருச்சு, வாக்கு சண்டை. சண்டை வந்த அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றுக்கு ஒன்று பேசாமல் படுக்கைக்கு போய்விட்டார்கள். குடும்ப ஜபம் அன்னைக்கு பண்ணலை, ஜபமும் பண்ணலை, பாட்டும் பாடலை, பேசாமல் அவர் ஒரு பாட்டுக்கு போய் படுத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்த நாள் காலையில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டினது இவர் போய் திறந்தார். இந்த வீட்டுக்காரர் என்னையா அப்படின்னு கேட்டார். அம்மா, என்றைக்கும் நீங்கள் காலையில் பாடுவீங்க, சந்தோஷமாக இருக்கும், நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அதையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த பாட்டு சத்தம் கேட்கலையே, ஜப சத்தம் கேட்கலையே, ஏன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா, இவருக்கு விஷயமாயி போயிடுச்சு, ரொம்ப வெக்கமாகி போயிடுச்சு. ஒரு இந்து மனுஷன் நம்முடைய பாட்டையும் ஜபத்தையும் எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறார், எவ்வளோ கவனமாக இருக்கிறார், நான் இதை செய்ய தவறிவிட்டோமே என்று இருவரும் வருந்தினார்கள். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். மறுபடியும் தொடர்ந்து கர்த்தரை பாடுவதும் புகழுவதும் ஸ்தோத்தரிப்பதிலும் பெருகிவிட்டார்கள். ஆகையினாலே தேவந்த பிள்ளைகள் இப்படி சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் உண்டாகும், ஜபத்தில் குறைவு வந்துடும், ஆனால் அதில் நீடித்திருக்கக்கூடாது. மறுபடியும் பாடி ஜெபித்து வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திர பலிகளினால் நிரப்ப வேண்டும். வீட்டை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதித்து அவருடைய மகிமையினால் வீட்டை நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். துதித்தலே துதித்தலே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நான் எந்த நேரத்துல எல்லாம் துதிக்க வேண்டும், எப்போதெல்லாம் துதிக்க வேண்டும், துதிக்க முடியும், எப்போதெல்லாம் துதிக்க முடியும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சிலர் நான் அதிகமாக சொல்லுகிறது உண்டுதான், பெண்களாகிய நமக்கு அதிக வேலைகள் உண்டு இல்லையா, வேலை செஞ்சாலும் துதித்து கொண்டே பாடிக்கொண்டே செய்தால் அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். செய்வீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சரீரத்தில் உள்ள கஷ்டம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால கடினமான வேலைகளை கூட பாடிக்கொண்டு துதித்து கொண்டு செய்வோமானால் அது நமக்கு லகுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும். நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த வீட்டில் கேட்குறவங்களுக்கு கூட அது சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாட்டு சத்தம் கேட்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும். ஆகையினால அதுலேயும் நீங்கள் பழகிக்கொள்வீர்களானா நலமாக இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலம்னா என்ன? இன்ப நேரம் வரும், துன்ப நேரம் வரும், கண்ணீரின் பாதை வரும், நெருக்கத்தின் பாதை வரும், வியாதியின் நேரம் வரும், மரண நேரம் கூட வரலாம். இப்படி எக்காலமும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அதை அவர் விடுறதே இல்லை. துதிக்கிறதாக தான் தாவீது சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நல்ல அனுபவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிற அப்படின்னாலே சொல்லுகிறேன். அவருடைய தன்னுடைய குழந்தை வியாதிப்பட்டு கேவலமாயிடுச்சு. அவருடைய வந்து தவறினாலே வந்து பலனமாக அந்த குழந்தையை தேவன் அடித்தார். அந்த குழந்தை மரண போராட்டத்திலே போராடி கொண்டே இருந்தது. தாவீது ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து உபவாசத்தோடு இரவும் பகலுமா தரையில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க இருக்க அந்த குழந்தையின் வியாதி அதிகரித்தது, குழந்தையின் உயிர் பிரிந்தது. அப்போது தாவீது செய்ததை மற்றவர்கள், அவருடைய பணியுடைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் தாவீது இடத்துல சொல்லுவதற்கு பயந்தார்கள். ஏனென்றால் அவர் உபவாசத்தோடு கண்ணீரோடு தரையில விழுந்து கிடந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாரே, இப்போது பிள்ளை செய்து செத்து விட்டது என்று சொன்னால் இவர் என்ன செய்வாரோ என்று சொல்லுவது சொல்லி அவர் பயந்தார்கள். இவர்கள் குசு குசுவா இப்படி பேசிக் கொண்டிருப்பதை அவர் கண்டு
அவர் கேட்டார் பிள்ளை செத்து போயிட்டோ அவரே கேட்டார் பிள்ளை செத்து போயிட்டோ என்று கேட்டார் ஆமா செத்து போயிட்டுன்னு உடனே அவர் எழுந்தார் அந்த தரையிலிருந்து எழுந்தார் ஸ்நானம் பண்ணினார் வேறு வஸ்திரம் மாற்றினார் நேர ஆலயத்துக்கு போனார் ஆலயத்திலே போய் கர்த்தரை பணிந்து கொண்டார் கர்த்தரை துதித்தார் யாருக்கு இந்த அனுபவம் உண்டாகும் ஹல்லேலூயா தன்னுடைய சொந்த பிள்ளைனா செத்து போச்சு செத்து போனது அவர் செய்த வேலை சாப்பிட்டார் அதுக்கு முந்தைய சாப்பிடவும் செய்தார் அப்போ இது எது அப்போ எல்லாம் கேட்டாங்க என்ன பிள்ளை செத்து போன உயிரோடு இருக்கச்சில உபவாசம் பண்ணி அழுதீர் இப்போ செத்து போனதும் இப்படி சாப்பிடுகிறீரே இப்படி குளிச்சு ஸ்நானம் பண்ணி ஆலயத்துக்கு போகிறீரே என்று கேட்டார் இப்போ அவர் சொன்னார் இந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் வரை உயிரோடுக்கும் போது ஜீவன் தருவாரோ என்று நான் அழுதேன் ஆனால் பிள்ளை செத்து போன பிறகு நான் தான் அந்த பிள்ளையிடத்துல போவேனே அல்லாமல் பிள்ளை என்னிடத்துல திரும்பி வருவதில்லை அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கையோடு அவர் ஆலயத்தில் சென்று கர்த்தரை பணிந்து கொண்டார் ஹல்லேலூயா இந்த அனுபவம் எப்படி வரும் எப்படி வரும் இவரும் நம்மை போல ஒரு மனுஷனா இருந்தவர் தானே எப்படி வந்தது அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அன்பு ஐக்கியம் தவறு வந்தாலும் இந்த தவறை எல்லாம் கத்திடத்துல அழுது அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் சீர்பொருந்தி கொண்டார் தேவனுடைய அன்பை விட்டு விலகவில்லை கத்திரை விட்டு விலகவில்லை தேவனோடு இருந்தார் ஹல்லேலூயா அவருடைய அன்புக்குள்ளே அவர் இருந்தார் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அவரை துதிப்பதில் அவர் குறைவு வைக்கவே இல்லை துன்பத்திலும் மரணத்திலும் வியாதியிலும் தொல்லையிலும் எல்லா நேரத்திலும் கத்திரை ஆராதிப்பதிலும் கத்திரை துதிப்பதிலும் கத்திரைக்கு மகிமை செலுத்துவதிலும் அவர் குறைவு வைக்கவே இல்லை நமக்கு வீட்டில் ஒரு மரணம் வந்ததுன்னா எத்தனை வாரம் ஆலயத்துக்கு போகாம இருக்கிறோம் இல்லையா ஆமென் ஹல்லேலூயா இல்ல தேவனுடைய பிள்ளைகளை நான் போய் அவங்களை மறித்தவர்களை மறுபடியும் நம்ம போய் சந்திப்போம் இங்கு நம்மை கத்திரை ஆராதிப்போம் இதை நம்ம விட்டு விடவே கூடாது இந்த காரியத்துல எல்லாம் பெருக வேண்டும் என்பதாக கத்திர விரும்புகிறார் ஹல்லேலூயா அதான் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது ஹல்லேலூயா இந்த புதிய ஆலயத்துக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிற நாம் துதிக்கும்படியாக அதிகமாய் வற்புறுத்தப்படுகிறோம் தூண்டப்படுகிறோம் உணர்த்தப்படுகிறோம் ஆகையினாலே துதிக்கிறதை விட்டுவிடவே கூடாது நீ யோபு பக்தனை குறித்து சொல்லும் போது அது எல்லாரும் நமக்கு தெரிந்த விஷயம்தான் என்றாலும் அதை ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோபின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 21வது வசனத்தை படியுங்கள் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் ஆமென் ஹல்லேலூயா எப்போ ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் எப்போ ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் அவருக்கு நேரிட்டது போல அந்த மனுஷ வாழ்க்கையில யாருக்கு நேரிட்டதாக இல்லை யோபு பக்தன் அவ்வளவு என்ன அவ்வளவு ஒரு போராட்டத்தின் நடுவிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றாக எல்லாம் அப்படி ஆக்சிடென்ட்ல செத்து போன மாதிரி போச்சு ஆடு மாடு போச்சு மந்தை போச்சு ஒட்டகங்கள் போச்சு வேலைக்காரர்கள் போனாங்க எல்லாம் போயிடுச்சு கடைசியில் அந்த மூத்த மக வீட்டிலேருந்து புசித்து கொடுத்த எல்லா பிள்ளைகளும் கூட அதில் அவங்களும் செத்து போயிட்டாங்க எல்லா பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள் 10 பிள்ளைகள் ஒரு பிள்ளை செத்ததுக்கு தாவீது போய் ஆலயத்தில் பணிந்து கொண்டார் இவர் 10 பிள்ளைகளும் மரித்த பின்பும் யோபு சொல்லுகிறார் நான் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் கர்த்தரிடத்தில் திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா யோபின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தருவாராக ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஸ்தோத்திரம் வரும் இந்த ஸ்தோத்திரம் எவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் பரலோக தேவன் எவ்வளவு மகிமையாய் அங்கீகரித்திருப்பார் என் பக்தன் யோபு எல்லாம் இழந்த பின்பு எல்லாம்
எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை ஆராதிப்பதும் துதிப்பதும் லகுவான காரியம்தான், செய்து விடலாம். ஆனால் எல்லாம் இழந்த பின்பும், அது ஒன்று ரெண்டல்ல அத்தனையும் இழந்த பின்பும், அவர் வாயிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் என்பது வருகிறது. எவ்வளவு வெளியேறப்பெற்றது, எவ்வளவு மகிமையானது, பரலோக தேவன் அவளை எவ்வளவு கண்ணியமாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன நெருக்கம் வந்தாலே வாயில ஸ்தோத்திரம் வர்றதே இல்லை, வராது. இந்த கஷ்டம்தான் பாடுதான் நெருக்கி நெருக்கி உள்ளத்தை போட்டு அப்படி பிழிந்து கொண்டு இருக்கும், குமுறி கொண்டு இருக்கும், உள்ளமெல்லாம் நெருக்கி கொண்டு இருக்கும். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா கூட பொறுக்க முடியாது. ஐயோ, அந்த வார்த்தை தான் இங்க உள்ளத்தை பூரணமா வாழ்க்கை முழுவதும் தலையிலேருந்து கால் வரை நிரப்பிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோன்னு ஸ்தோத்திரம் வாயில வரவே வராது. ஹல்லேலூயா. சரியா? யோபை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தருவாராக. குறைபட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த ஸ்தோத்திர பலிக்கு கர்த்தர் மிகுந்த விலையுள்ளதாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்மையும் அப்படியே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இந்த 10 குஷ்டரோகி ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை எவ்வளவு விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதற்காக ஒரு உதாரணம். 10 குஷ்டரோகிகளுக்கு அவர் சுகம் கொடுத்தார். நமக்கு தெரிந்த காரியம்தான், 10 குஷ்டரோகிகளுக்கும் இயேசு சுகம் கொடுத்து விட்டார். அவங்க வந்து கேட்டாங்க, சுகத்தை கொடுத்து விட்டார். 10 பேர் சுகமடைந்து விட்டார்கள். ஆனா ஒரே ஒருத்தன் தான் வந்து என்ன சொன்னான், ஆண்டவர் பாதத்துல விழுந்து தான் சுகம் பெற்றதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தினான். பாதத்துல விழுந்து வந்து பணிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் பார்க்கிறார், 10 பேர் சுகம் பெற்றார்களே, நீ ஒருவன் தானா? நீ அது சமாரியனா இருக்கிறாயே, நீ மட்டும்தானா ஸ்தோத்திரம் செலுத்த திரும்பி வந்தாய் என்று வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்கிறார். நாமும் பாருங்க, எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம் கதறி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நேரங்களில நமக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அந்த நேரத்துல அவ்வளவு வேதனையோடு ஜெபித்தோம், பாரத்தோடு ஜெபித்தோம், உபவாசத்தோடு ஜெபித்தோம். ஆனா அதை பெற்றுக்கொண்ட பின்பு எவ்வளவு அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினோம், எவ்வளவு அவரை துதித்தோம், எப்படி நன்றி செலுத்தினோம். இதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். துதிப்பதிலே குறைவு வரவே கூடாது. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. நம்முடைய துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்முடைய துதியை அவர் விரும்புகிறார், நம்முடைய துதியின் மேலே அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, என்றாலும் துதிக்கும்படியாகவே நம்மை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார், ஏவுதல் தந்து கொண்டே இருக்கிறார். கஷ்டத்தின் நடுவிலும் துதிக்க வேண்டும், இழப்பின் நடுவிலும் துதிக்க வேண்டும், நெருக்கத்தின் நடுவிலும் துதிக்க வேண்டும், நமக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்தும் துதிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா வரமாட்டேங்குது. இன்னொரு சங்கீதத்துல நான் சொல்லி மாத்திரம் அதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சங்கீதம் 148 சங்கீதத்துல நீங்க முதல் வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, 13 வரைக்கும் அவர் ஒவ்வொரு சிருஷ்டியும் துதிக்கும்படியாக, துதியுங்கள் 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 என்று சொல்லுகிறார். வானங்களில் உள்ளவர்களே துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், நட்சத்திரங்களே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், எல்லாம் அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடுபனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே எல்லாம் காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே எல்லாரும் துதியுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியில 12 வசனத்துல வாலிபரே கன்னிகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கு மேலானது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அவ்வளவு மேன்மையானது, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் கொடையன்,
என் துதியை விக்கிரகத்துக்கு கொடையன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் அவருக்கே தான் செலுத்த வேண்டும். அது இன்னொருவருக்கு போய்விடுமானால் தேவன் அதை போல வெறுக்கிற காரியம் ஒன்றும் இல்லை. எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அவருக்கு செலுத்த வேண்டியதை அவருக்கே தான் செலுத்த வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதி புகழ்ச்சி எல்லாம் அவருக்கே செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனத்துல பாத்தீங்களா, எத்தனை வசனத்துல அப்படியே இந்த துதி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டியையும் துதிக்கும்படியாக சொல்லிவிட்டு, வாலிபரே துதியுங்கள், கன்னிகைகளே துதியுங்கள், முதிர் வயதுள்ளவர்களே துதியுங்கள், பிள்ளைகளே துதியுங்கள், கத்தரை கத்தரையே துதியுங்கள். காரணம் என்ன? அவர்கள் கத்தரை நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கு வானத்திற்கும் மேலானது. பூமியை பார்க்கிறோமே, பூமியை விட வானத்தை விட அது உயர்ந்ததா இருக்கிறது அவருடைய நாமம். ஆகையினாலே கத்தருக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதை கத்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இந்த யோசபாத்து ராஜா தன்னுடைய யுத்தத்தின் காலத்திலே ஒரு நெருக்கமான நேரம் வந்து விட்டது அவருக்கு. அந்த நெருக்கமான நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், படைகளுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினார். பாடகரை நிறுத்தி பாடும்படியாக துதி செய்யும்படியாக வைத்தார். யுத்தம், சத்துருக்கள் வந்து முற்றுகை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான சத்துருக்கள், ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. மோபா புத்திரர், அம்மோன் புத்திரர், இன்னும் லோத் புத்திரர், இவங்க எல்லாரும் வந்து யோசபாத்துக்கு விரோதமாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் செய்யும்படியாக. அப்போது இவர் யுத்த ஆயுதங்களை பார்க்கவில்லை, யுத்த வீரரை கூப்பிடவில்லை, யுத்தத்துக்காக வாருங்கள் என்று சொல்லவில்லை. அவர் செய்த காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். ஜெபித்தது மட்டுமல்ல, அவர் துதிக்கும்படியாக பாடகரை நிறுத்தினார். ரெண்டு நாளாகவும் 20:21 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாவியரையும் செயீர் மல தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பெரிய யுத்தம் நடக்க வேண்டியது. இவங்க தான் போர் செய்து அவங்களை வெட்டி வீழ்த்தணும். ஆனால் கர்த்தர் செய்த பெரிய அற்புதம், மகா பெரிய அற்புதம் என்னவென்றால், இந்த பாடலை பாடின போது, அதை நம்ம பாடுவோம் இல்லையா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அந்த பாட்டு எவ்வளவு அர்த்தம் உள்ளது, எவ்வளவு விலையேறப்பெற்றது, எவ்வளவு மகிமையான செயல்களை நடப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. சத்ருவை வெட்டி வீழ்த்துவது கூடிய ஒரு பெரிய ஆயுதம் துதி. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. இந்த பாட்டுக்காரர்கள் எல்லாம் எக்காலங்களை எடுத்து, நாகசுரங்களை எடுத்து, வீணைகளை எடுத்து அதை பாடுறாங்க. பாட இந்த ஆயுதம் அணிந்தவங்களுக்கு முன்னாக அவங்க பாடிட்டு போறாங்க. பாட்டல் சத்தத்தை கேட்க 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 அந்த சத்துருக்களுக்கு பெரும் அதிர்ச்சி உண்டானது. அவங்களே ஒன்ன ஒன்ன வெட்டி வெட்டி செத்து போனாங்க. இவங்களோட யுத்தம் செய்த வந்தவங்க, அவங்க தங்களுக்குள்ளாகவே ஒன்று ஒருவருக்கு ஒருவர் வெட்டி வீட்டு அழிந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இவங்க பட்டயம் எடுக்க போகவும் இல்லை, வெட்ட போகவும் இல்லை, ஒன்றும் செய்ய போகவில்லை. கத்தர் இலவசாங்க, பாடி துதித்தாங்க, வாயினால பாடினாங்க, கத்தரை துதித்தாங்க, வாயினால மட்டுமல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி கத்துடைய மகத்துவத்தை உயர்த்தி கொண்டே இருந்தார்கள், துதித்து கொண்டே இருந்தார்கள், பாடிக்கொண்டே இருந்தார்கள். பெரும் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் ஜெபிச்சு 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 பார்ப்போம் பார்த்தீங்களா, சில காரியங்களுக்காக பதிலே வராம இருக்கலாம்.
அதுக்கு என்ன செய்வதென்று தீர்வு தெரியாமலே இருக்கலாம். நீண்ட நாளா உங்களோட போராடி கொண்டு உங்களை அமிழ்த்தி கொண்டு இனி என்ன செய்வேன், யாரிடத்தில் போவேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, பார்த்தீங்க முடியல, எப்படியோ ஜெபிச்சு பார்த்தீங்க முடியல, ஒன்றும் செய்து பார்த்தீங்க முடியும், என்ன செய்தாலும் தோல்வியாகவே முடிந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் முழங்காலில் நின்று அதாவது கத்தரை பாடி மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பாருங்க, ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, நிச்சயம் நடக்கும். கத்தர் அதை நிச்சயமாகவே செய்வார், அவர் உண்மை உள்ளவர். அதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு பெரிய பலத்த சாட்சி இருக்கிறது. பவுலும் சீலாவும் கட்டுண்டவர்களாக தொழுமரத்தில் காலை மாட்டி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க நல்லா அடிபட்டிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயம், அப்படியே அவங்க எல்லா கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, காலும் மாட்டி வச்சிருக்குது, இந்த வாய் மட்டும்தான் என்ன இல்லை கட்டப்படலை. துதித்தார்கள், பாடி பாடி துதித்தார்கள், சத்தமாக பாடினாங்க. அங்கே அந்த எங்கள் சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாருடைய சங்கிலிகளும் கலந்து விழுந்தது, கதவுகள் திறவுண்டது, பெரும் அதிர்ச்சி உண்டாது, அஸ்திபாரங்கள் குலுங்கினது. பெரிய அற்புதத்தை கத்தர் அன்றைக்கு செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பாட்டுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, கத்தரை துதி செய்வதற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. ஆகையினாலே கத்தரை துதிப்பதிலும் அவரை பாடுவதிலும் போற்றி புகழுவதிலும் நாம் குறைவுபடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கிறவரும் வருகிறவருமான
தேவாதி தேவனே சோத்ரம் 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 பரலோக பிதாவே சோத்ரம் 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவே சோத்ரம் 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 துதிக்கிற ராஜா துதிக்கிற ராஜா உடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா உமக்கு சோத்ரம் 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 ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் ஆமென் ஹாலேலூயா ஹாலேலூயா பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஏகமாய் கர்த்தரை துதிப்போம் சத்தத்தை உயர்த்தி ஏகமாய் கர்த்தரை துதிக்கிறோம் இந்த புதிய ஆலயத்துக்குள்ளே கம்பீரமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 மகிமேன் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் மகிமேன் ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 எங்களுக்காக ஜீவனை தந்து மீட்டெடுத்தவரே சோத்ரம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஹல்லேலூயா பேசி கரங்களை தட்டி ஆவியலை நிறைந்து களி கூர்ந்து கத்திற்கு சோத்திர பெருகளை செலுத்துவோம் ஆமேன் 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 அல்லேலூயா 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 மகிமை இறங்குவதாக மகிமை இறங்குவதாக தேவ மகிமை மூடுவதாக மகிமை மூடுவதாக தேவ மகிமை மூடுவதாக தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக ஹோலி வரவதிலே வரபோதி பிள்ளைகளை மூடுவதாக சபையை மூடுவதாக ஊழியத்தை மூடுவதாக நீ போ மாரஸ்மிரிதா மகிமை 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 ஆமென் ஹல்லேலூயா 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 லியஹரது இதன மரியாதையா கதாவே முக ஸ்தோத்ரம் 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 தேவ மகிமை எங்கும் நிரம்பிடுதே தேவ ஜனமே நாம் ஆராதிப்போம் தேவ மகிமை எங்கும் நிரம்பிடுதே தேவ ஜனமே நாம் ஆராதிப்போம் தூதர்கள் சொந்தத்தால் பூமி அதிரும் சொந்தத்தால் தெரியலையா இருக்கும் மா மகிமையின் ஆராதனை பெரும் மகிழ்ச்சியின் ஆராதனை மாமகிமையின் ஆராதனை பெரும் மகிழ்ச்சியின் ஆராதனை உயர்த்துகின்றோம் புகழுகின்றோம் பரவசமடைகின்றோம் உம்மை உயர்த்துகின்றோம் புகழுகின்றோம் பரவசமடைகின்றோம் அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான பெண்கள் ஆராதனை இந்த புதிய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இவர்களுக்காக ஸ்தோத்திரம் பரலோக தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் 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 இந்த நாளிலும் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமானதும் என்ற வார்த்தையோடு எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே நாங்கள் துதிப்பதிலே மிகவும் குறைவுபட்டிருக்கிறோம் ஆண்டவரே நீர் அவ்வளவாய் விரும்புகிறீரப்பா நீர் விரும்புகிற அளவுக்கு நாங்களும் துதிக்க முடியவில்லை அப்பா குறைவுபட்டு கிடக்கிறோம் ஆண்டவரே இதை எங்களை நிறைவுள்ளவளாக மாற்றும் பரலோகத்திலே இடைவிடாமல் ஓய்வில்லாமல் கர்த்தரை ஆராதித்து துதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார்களே அந்த அனுபவத்தை இந்த பூமியிலும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே அந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு எப்போது இந்த பூமியிலும்
தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். யோ பக்தனை போல நெருக்கத்தின் நேரத்திலும் இழப்பின் நேரத்திலும் மரண நேரத்திலும் கர்த்தரை துதிக்கிற நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், இந்த கரத்தரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் சத்துரு சீறி கொண்டு வருகிற நேரத்திலும் உம்மை துதிக்கும்படி போது நீ பெரிய ஜெயத்தை தருகிறீர். நாங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே நீர் ஜெயத்தை தருகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆகையினாலே நாங்கள் அந்த துதிப்பதை கற்றுக்கொள்ள துதித்து கொண்டே இருக்க துதித்திலே துதிப்பதிலே குறைவு வராதபடிக்கு எங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும். இந்த ஆராதனைகளை கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகள் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த கேட்ட வார்த்தையின்படியாகவே துதிக்கிறவர்களாய் மாற்று ஆண்டவரே. துதியினுடையை தார் ஆண்டவரே. துதிய ஒரு வஸ்திரமாக நீ தருகிறீர் ஆண்டவரே. அதை எப்போது தரித்து கொள்ள எங்களை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக தேவனை உன்னதமான கர்த்தரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவே எப்போதும் துதிக்கிறவர்களாகவே காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூல ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அலேலூயா அலேலூயா ஆமென்.